ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான செல்ஃபி ஏனிங் ஆப்போ தான் வந்திருக்கேன், பேடிஎம் கேஷ் ஏனிங் ஆப்போ தான் வந்திருக்கேன். எப்போ எவ்வளோ ஒன் மண்டா சாமிங்கிற மாதிரி அட் அ டைமில் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அண்ட் டெலிகிராம்லேயும் வந்து யூடியூப்லேயும் சரி லாசஸ் அவ்வளோ லாசஸ் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்டில் சொல்லிட்டே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பாசிட்டிவாகவும் வருது, ஒரு 10 மெசேஜில் 2 மெசேஜ் நெகட்டிவாகவும் வருது. நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன், என்ன, எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போட்ட ஆப்பில் 3 மாதமாக எதுலேயுமே பேமெண்ட்டு வரல. பிட்காயின் போய் நான் ஜூனில் வந்துடும்னு சொன்னேன், ஜூலையில் வந்துடும் சொன்னேன், கரெக்டு தான், எனக்கே வந்து உறுத்திட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி எல்லாமே நான் ரன் பண்ணல, ஓகேவா? ஜஸ்ட்டு நான் வந்து அந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஆப்பில் பேமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு 7000 10000 பசங்க எடுப்பானுங்க, அதில் வந்து நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் ஆகும் அப்படிங்கிறது தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு யூடியூப்ல இருந்து கோடி கோடியாலாம் ஒன்றும் வரல. ஸோ 1000 வியூஸ்க்கு 70 ரூபான்னு கணக்கு போட்டால் எனக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, நான் ஒரு மாதத்துக்கு எத்தனை வீடியோ போடுறேங்கிறத நீங்களே பார்த்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கைவிட்டு என்ற அளவுக்கு தான் அமௌண்ட் வருதுங்கிற அளவுக்கு கூட நான் சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, ஸோ மற்ற சேனல் யூடியூபர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நான் வந்து கடைசி 2 மாதத்தில் எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் போடலை, எந்த ஒரு ஆப்லேருந்து எனக்குமே பேமெண்ட் வரல, யூடியூப்லேருந்தும் இன்கம் வரல. வெளில சொன்னால் வெக்க கேடு, மாதம் 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறது கூட யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வரல. ஸோ நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்களே வந்து என்னோடய சேனலோட கடைசி ஆவரேஜ் வியூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நான் எதுக்கு அப்படி பண்ணேன் அப்படின்னா, நம்ம ரொம்பவே கம்மியான அமௌண்ட்ஸ் தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ யூசர்ஸ் எல்லாருமே பிட்காயின் பக்கம் போனால் அதிகமான பேமெண்ட்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் வச்சாம்பாறு ஆப் எனக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக மந்த்லி 1-2 ஆப்பில் இருந்தாலும் வித்ரா வந்துட்டுருந்துச்சு. பட் 2 மாதமாக எந்த ஆப்லேருந்துமே வித்ரா வரல. நான் August 15 வரைக்கும் டைம் கேட்டேன், அது வரைக்கும்லாம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம், நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இந்த ஆதங்கத்தெல்லாம் உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருக்கேன். ஓப் நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சில பேர்த்துக்கு நான் வந்து அதை ஹெல்ப் பண்ண முடியாமல் தான் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல, நீங்கள் தான் கமெண்ட்டில் லீவ் பண்ணணும். ப்ரோ பழையபடி பேடிஎம் கேஷ் நீங்கள் ஆப்பே போடு, இல்லை ப்ரோ நீ டெலிகிராம் பாட்டு இந்த பிட்காயின் சம்மந்தப்பட்டது போடு, பேமெண்ட் வருதோ வரலையோ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதாங்கிறத பார்த்துட்டு என் கண்டென்ட் எந்த மாதிரி வரணுங்கிறத நான் முடிவு பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன், ஆல்ரெடி டெலிகிராம்லேயுமே அதை ஷேர் பண்ணியிருந்தேன். நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னா 8 நிமிஷத்தில் கண்டிப்பாக பார்த்தாது. நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் லைவ் வரேங்க, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எனக்கு செட் ஆகல, நான் லைவ் வரேன். ஓகே, அதுக்கு மாதிரி நிறைய பேர் மிஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் ஒரு பெல்கனி கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏனிங் கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஏனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட் பெரிய அப்டேட் இருந்தாலும் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு ஒன்றை வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு மணி ஆன்லைனில் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி கண்டென்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பெல்லைக்கானிங் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வீடியோ லைக் பண்ண அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஆட் பண்ணுவோம், அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட எங்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அதையும் சொல்லுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட் போடுறதுங்கிறதையும் சொல்லுங்கள், எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நான் இதை தான் பார்த்தேன். சாரி ப்ரோ, உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன், நானும் சொல்லிட்டேன் வேறு ஆப் ஏதாவது ரிவ்யூ பண்ணுங்கள். பட் மறுபடியும் அந்த மாதிரி பாட்டியே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் தான் என்னை வந்து கொஞ்சம் மூட் அவுட் பண்ணி, கிட்டத்தட்ட நான் 1 வாரமாகவே வீடியோஸ் போடலை. எனக்கு இப்போயுமே போடுறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கன்சிஸ்டன்சி விட்டு போயிருமேங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விட்டலாம். நம்ம டெலிகிராமில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ண அப்படின்னா டக்கன் ஜாயின் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய லிமிட்டட் ரூட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏகப்பட்ட லிமிட்டட் ரூட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ கூட டாக்னு ஒரு டெலிகிராம் பாட் இருக்குது. ஸோ அது August 14 டெலிகிராமுக்கு 11வது வருஷம் ஆனிவர்சரியாமா. ஸோ அப்போ வித்ரா வருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையுமே நான் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன் 2 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் அண்ட் விஷயங்கள் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறோம், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணி ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பிட்காயின் ஆப் போடலாமா இல்லை பேடிஎம் கேஷ் எனக்கு போகணுமா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் ஆல்ரெடி 1008 டென்ஷனில் 1008 குழப்பத்தில் இருக்கேன். ஸோ இது போக நான் என்னோட லைஃப் காலேஜ் லைஃபையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? சரி, ஓகே, ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேமெண்ட் ஃபோ பார்த்துட்டு போயிடலாம். ரிவார்ட் பாய் அப்படிங்கிற ஆப்லேருந்து தான் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போ ரிவார்ட் பாய் தான், ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் ரொம்பவே ஜென்யூனாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு செல்ஃபி ஆனிங் ஆப், முழுக்க முழுக்க ஒரு செல்ஃபி ஆனிங் ஆப். செல்ஃபி ஆனிங் ஆப்னா எப்படி ஒர்க் ஆகும், எப்பயும் போல் ஆட் மூலமாக மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை ஆட் பார்த்தா மட்டும் நம்மளை ஆட் பண்ண முடியும். ஸோ அது என்ன ஏதுங்கிறதுலாம் நான் வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் ஆப்லையும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ கன்னியூங்கிறத கொடுத்துட்டு சைன் அப் வித் கூகுளுக்கு கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ செக்இன் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 150 காயின்ஸ் 1 ரூபா கிட்ட சைன் அப் போனஸ் கொடுத்துருவாங்க. மினிமம் வித்ரா 10 ரூபா தான், மேக்ஸிமம் நீங்கள் 100 ருபீஸ் வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம். யூபிஐ, கூகுள் ப்ளே, ரீடீம் கோடு எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக இந்த ஆப்பை பற்றி ரிவ்யூ பண்ணி போட்டுறேன்.
என்னடா 10 ரூபா ஆட் பண்ணுறதுக்குலாம் ஒரு வீடியோவான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட்டும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ இதிலேருந்து நமக்கு கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கண்டென்ட்டும் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த கண்டென்ட் மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இந்த கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னா, நம்ம நாளைக்கு வேறு வீடியோ போடுவோம், அதை பார்த்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் இந்த கண்டென்ட் பிடிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ நான் இதையும் போட வேண்டியது என் கடமை தான், ஓகேவா? ஸோ ஒரு கடையில் வந்து 5 ரூபா பொருளும் விற்கணும், 50 ரூபா பொருளும் விற்கணும். ஸோ அந்த மாதிரி தான், 5 ரூபா ஆப்பும் போடணும், 50 ரூபா ஆப்பும் போடணும், 500 ரூபா ஆப்பும் போடணும், 5000 ரூபா ஆப்பும் போடணும், அவன் தான் வந்து கரெக்டான ஒரு யூடியூபர், ஓகேவா? ஸோ அதனால் இந்த வகையை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து டெய்லி ஸ்பின் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனேபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ட் ஆஃபர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்வேன். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 130 காயினோட வேல்யூ இங்கே வந்து 1 ரூபி. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு 100 காயின்ஸ் 1 ரூபி அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த 200 காயின்ஸுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து 2 ரூபா கணக்கு வச்சுக்கோங்க, 1.25 ரூபா வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 2 ரூபா. ஸோ ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு 2 ரூபா. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணால் 2 ரூபா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் போதும்னா ஈஸி, இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு இங்கேயே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ 1700 காயின்னா அப்போ கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், நீங்கள் பேன் கார்டு இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம்னா ட்ரை பண்ணுங்கள். சும்மா இந்த 2 ரூபா 3 ரூபா இது இருக்குல்ல, இதை மட்டும் ட்ரை பண்ணி ஒரு 4-5 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டீங்கனாலே உங்களுக்கு 10 ரூபா வந்துடும், நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே கேம்ஸுங்கிற ஆப்ஷனில் இப்போதைக்கு எந்த கேம்ஸுமே அவைலபிளாக இல்லை, ஓகேவா? ஸோ அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த அவங்க சொல்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காயின்ஸ் வந்து டேரெக்டாக அவங்க வேலெட் ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு கேம் தான், பட் இப்போதைக்கு அது இல்லை, ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? அடுத்து ஸ்வைப் பண்ணியான், இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு நாளைக்கு 5 நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம், நான் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் போதும், இந்த இடத்துல ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், 10 காயின் அந்த மாதிரி ஏதோ அப்பப்போ உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். நான் முதலையே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட் வரும். ஸோ இந்த ஆட் மூலமாக தான் நமக்கு அமௌண்ட்டே தராங்க. செல்ஃபி ஆனிங் ஆப் இப்படி தான் ரன் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் ஆட் பார்க்க முடியாதுங்கிறவங்க கஷ்டம், 11 காயின் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 50 காயினுக்கு மேலே இதில் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆட் ஜம்ப்பு ஸ்பெஷல் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து வீடியோஸ் வாட்ச் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கும் 200 காயின்ஸ் கிட்டத்தட்ட 2 ரூபா 1.25 ரூபா வந்து தராங்க. ஸோ ரெஃபர் பண்ண விருப்பம் இருக்கவங்களும் ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஓன் விருப்பம் தான், ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலட் ஆப்ஷன், வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யூபிஐ, கூகுள் ப்ளே, அப்புறம் அமேசானில் ரீடிங். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டதில் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள சொல்லியிருக்காங்க, 2-3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்துருது, ஓகேவா? ஸோ 1300 காயின் இருந்தால் போதும், நீங்கள் 10 ரூபாய் வித்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட யூபிஐ ஐடியை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். யூபிஐ ஐடினா என்னன்னா, உங்கள் பேங்க் டீடெயில்ஸில் வந்து @YBL @KVBL இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், 1300 காயின் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ரீடீம் ஆயிரும், வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள பேமெண்ட்டும் வந்துடும். ஸோ செல்ஃபி ஆனிங் ஆப் தான், 3-6 மந்த்ஸ் ஜம்முன்னு பேமெண்ட் வரதுக்கான அனைத்து வாய்ப்புமே இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னும் நான் நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன், அந்த 10 ரூபா கண்டென்ட் போடுவோம் ஞாபகம் இருக்கா தெரில உங்களுக்கு, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அந்த 10 ரூபா கட்டினா 18 ரூபா 20 ரூபா கிடைக்கும்ல, அந்த கலர் கேம் மாதிரி, இந்த பாட்டில் உடைக்கிறது அந்த மாதிரி, அந்த மாதிரி கண்டென்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஏன் பண்ணுற கண்டென்ட்டும் இருக்குது, பிட்டிங் வெப்சைட்டும் இருக்குது, பவர் பேங்க்கும் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் பிட்காயின் போட்டேன்னா, ஏதாவது ஒன்றுத்தில் வித்ரா வந்துச்சுன்னா கூட எனக்கு வந்து நான் அதை வந்து தூக்கி நிறுத்தி என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே சொல்லலாம்னு பார்த்தேன். பட் சந்தோஷம், ஆம்ஸ்டர், டேப்ஷாப்பு, பிக்சல் எத்தனையுமே இன்னும் பேமெண்ட் வரல, அதுதான் எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத பொறுத்து தான் நான் வீடியோஸ் போடுறதா வேணாமா, இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதா, இல்லை பேசாமல் மாடு மேய்க்கவே போயிடலாமா, என்னென்னமோ அது ஒன்று பேசாமல் மாடு வாங்கி மேய்ச்சிடலாம் போல. இந்த யூடியூபை கட்டி இழுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் கண்டென்ட் சரியாக இல்லை. ஸோ ரொம்பவே வலிக்குது, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும், நான் கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் வரேன். ஓப்பு கேஸ் நிறைய வீடியோ, நான் இந்த வீடியோவில் பேசினது என்னமோ 2-3 நிமிஷம் தான் கண்டென்ட், பட் நான் ரொம்ப புலம்பியிருப்பேன், ஏன்னா நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி 600 வீடியோவில் நான் இந்த மாதிரி எதுலையுமே புலம்புனதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கேஸ், இன்னொரு நல்ல வீடியோ பக்கம் லவ் யூ ஆல்.